ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் ஸ்ரீசிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம போடுற தொடர்ந்து போடுற ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை வாயில் அப்படின்ற இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு கவர்டு கார் பார்க் பார்க்காக ஷெட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய கேட் ஒன்று போட்டிருக்காங்க. டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்டதாக இந்த வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இது மொத்தம் எவ்வளோ அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த லேண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய அகலம் எவ்வளோனா 30x40 அப்படின்ற சைஸில், 13x40 சைஸில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு 24 அடி ரோடில் அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருமலை வாயில் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. பட்டா லேண்ட் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு 1.5 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தல. அந்த மாதிரி அமைஞ்சிருக்க இந்த மாதிரி ரோட்டில் தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு நியர்பையாகவே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில், அதாவது எப்படின்னா உங்களுக்கு அரிக்கிமேடு ஜங்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. சுற்றி நிறைய வீடுங்க இந்த மாதிரி டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்குது. அப்படி வந்துட்டுருக்க இந்த இடத்துல திருமலை வாயிலில் அமைஞ்சிருக்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 லட்சரூபா சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் வேறு என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் இருக்குது, சம்ப்லாம் இருக்குது, EB 3 ஃபேஸ் லைன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற சொல்ல முடியும் இந்த ப்ராப்பர்ட்டியில். அதேமாதிரி வந்து இங்கேருந்து நியர்பை வந்து உங்களுக்கு பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பட்டா லேண்டாக இருக்குன்றனால உங்களுக்கு வந்து லோன் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ப்ரைவேட் பேங்க்லனா லோன் தருவாங்க, இல்லை ரெடி கேஷ் பார்ட்டியாக இருந்தாலும் சரி நம்ம இதை வாங்கிக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தல. இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வரனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. என்ன ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மங்களம் வித்யாஸ்ரம் CBSE ஸ்கூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆவடி கார்பரேஷன் ஹை ஸ்கூல் இருக்குது. GK ஷெட்டி விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ரங்கசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது. வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. சால்வேஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது. நாராயணா இடெக்னோ ஸ்கூல்ஸ் இருக்குது. கிரேஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. லார்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கூல்ஸ் கூட இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி திருமலை வாயில் நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை தான் அப்படின்னு சொல்லலாம். நியர்பை ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னுடைய நம்பர் இதில் இருக்கும், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளோனா 40 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸு, எல்லாமே டைல்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு மார்பிள்ஸ்லாம் வந்து கிரானைட்ஸ் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. வீடு நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்க மாதிரி இருக்குது. 30x40 சைஸில் கார் பார்க்கோட உங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம் வந்து அட்டாச் ஆகும், ஒரு பாத்ரூம் வந்து காமனாகவும் இருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. அதேமாதிரி வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யார் இருக்குது நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நம்ம உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ப்ரொமோட் பண்ணி தரலாம் அப்படின்ற நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீவி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு சேனல் கூட நம்ம யூடியூப்பில் வச்சுருக்கோம். நிறைய பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் கூட அந்த சேனல் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம், அதை கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் நோ ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு சேனலும் நாங்கள் வச்சுருக்கோம், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் உங்களுக்கு நோ ப்ரோக்கரேஜ் சம்மந்தமாக ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் வந்து உங்களுடைய பேரும் ப்ராப்பர்ட்டி பட்ஜெட்டும் ப்ராப்பர்ட்டி பார்க்குற லொக்கேஷனும் 9382525252 மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மிட் பண்ணுவோம். அதுலேயும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் அதில் ப்ரொமோட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காக. அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்ரீ விசிட்டின்ற பேரில் அதுவும் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதுசாக இப்போ யோகா சேனலுக்காக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்ரீவி யோகான்னு சொல்லிட்டு. ஹெல்த் சம்மந்தமாக யாராவது பார்க்கணும்னு நினச்சவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை எல்லாத்துக்கும்.